அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பருப்பு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காலை இரவு டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், இடைப்பலகாரமாகவும் செஞ்சு சாப்பிடலாம். நல்ல சுவையானது, சத்தானது. கடலைப்பருப்பு 1/2 கப், துவரம்பருப்பு 1/2 கப், சிவப்பரிசி 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். அலசிட்டு தண்ணி சேர்த்து 1-3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். சிவப்பரிசி சேர்த்துருக்கனால 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். தனியாக 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு ஊற வச்சுக்கிறேன். 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து சேர்த்து அரைக்க வேண்டாம், இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதிலேருந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் சொரசொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பொடியாக நறுக்குனா பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 5 மிளகாய் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம் 15 எடுத்துருக்கேன். நைஸாக நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை 1/2 பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலைக்கு பதில் இதில் வந்து கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்தும் செய்யலாம். 1/4 கப் அளவு தேங்காய்ப்பூ, 1/2 பால் பூண்டு நச்சுட்டு சேர்த்துக்கணும். பூண்டுக்கு பதில் இஞ்சி இல்லைன்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். தண்ணியை வடிகட்டிட்டு இந்த பருப்பை இதில் சேர்த்துடலாம். தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் காஞ்சதும் ஒவ்வொரு அடையாக சுட்டெடுக்கலாம். தோசை மாதிரி வேணுன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மேலாப்பில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு மூடி வேக விடணும். ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேக விட்டு எடுக்கணும். அப்போ தான் சுவையாக இருக்கும். அதை எடுத்துடலாம். அடை வந்து சின்ன சின்னதாக கனமாக ஊற்றி தான் எடுக்கணும். தோசைக்கல்லையும் சுட்டு எடுத்துக்கலாம், இந்த மாதிரியும் சுட்டு எடுத்துக்கலாம். அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட நாட்டு சர்க்கரை கற்பட்டி சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். தேங்காய் சட்னி குருமா கூடையும் சேர்த்து சாப்பிடலாம். காலை இரவு டிஃபனாகவும் எடுத்துக்கலாம், இடைப்பலகாரமாகவும் செஞ்சு சாப்பிடலாம். நல்ல சுவையானது, சத்தானது. நன்றி, வணக்கம்.